ஹாய் ஸ்கூலர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெசிஸ்டர் தான். இதில் ரெசிஸ்டன்ட் என்னண்டும் ரெசிஸ்டர் டைப் என்னண்டும் இதை என்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு பார்ப்போம். முதல்ல ரெசிஸ்டர்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ குறைக்கிற ஒரு எலக்ட்ரிக் கம்பௌண்ட் தான் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எப்படி ஒரு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் உருவாதுன்னு பார்ப்போம். பெட்டியில் டெர்மினல்ஸோட ஒரு பல்பை கனெக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு முழுமையான சர்க்யூட் ஒன்று உருவாகும். இதனால் பெட்டியில் மைனஸ் டெர்மினலிருந்து பெட்டியில் ப்ளஸ் டெர்மினலுக்கு ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஏற்படும். இப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ நடைபெறதால பெட்டியில் ப்ளஸ் டெர்மினலேருந்து மைனஸ் டெர்மினலுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ ஒன்று நடைபெறும். இது நடைபெற்றதால் அங்கே காணப்பட மெட்டல் அட்டம்ஸுக்கு இடையில் ஒரு வைப்ரேட் நடைபெறும். இந்த வைப்ரேஷனால் ஒரு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். இதுதான் ரெசிஸ்டர் அடிப்படை தத்துவம்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிஸ்டர் டைப் என்னென்று பார்த்துருவோம். முதலாவது எலக்ட்ரிக் ரெசிஸ்டரை பொதுவாக ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று நான் வேரியபிள் ரெசிஸ்டர். நான் வேரியபிள் ரெசிஸ்டர் பெருமானம் மாறாது. இந்த பெருமானம் கிட்டத்தட்ட 5 ஓம் 10 ஓம் 20 ஓம் என்ற பெருமானத்தை காணப்படும். ரெண்டு வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் ஒரு ரேஞ்சுக்குள்ளே காணப்படும். உதாரணமாக 10 கிலோ ஓம்லேருந்து 20 கிலோ ஓம், 5 ஓம்லேருந்து 5 கிலோ ஓம், அப்படி ஒரு உதாரணமாக சொல்லலாம். சரி, கடைசியாக எஸ் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் யூசேஜை பற்றி பார்த்துருவோம். பொதுவாக ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே சிக்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டர் வோல்டேஜை டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் அப்புறம் எலக்ட்ரிக் கம்பௌண்ட்ஸை பாதுகாக்கவும் யூஸ் பண்ணுவாங்க.